மற்றும் தஜிகிஸ்தான் எல்லை பகுதியில் ஏற்பட்ட நில நடுக்கம் காரணமாக காஷ்மீர் உள்ளிட்ட சில பகுதிகளில் அந்த நில அதிர்வு உணரப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, எந்தெந்த பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டது? அபினியா, ஆப்கானிஸ்தான் தஜிகிஸ்தான் எல்லை பகுதியில் உள்ள தலோகான் என்ற இடத்தில் சுமார் ரிக்டர் அளவில் 5.7 அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினுடைய அதிர்வுகளானது இந்தியாவினுடைய ஜம்மு காஷ்மீர், உத்தராகண்ட், டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்கள் ஆகிய 4 மாநிலங்களில் உணரப்பட்டுள்ளது. சுமார் 9:45 மணி அளவில் தஜிகிஸ்தான் அந்த எல்லை பகுதியில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்தினுடைய அதிர்வுகளானது இந்தியா வரை மட்டுமல்லாமல் மற்ற அதாவது 4 மாநிலங்களில் இந்த அதிர்வுகளானது ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியை பொறுத்த அளவில் சுமார் ரிக்டர் அளவில் 5.7 அளவில் அந்த நிலநடுக்கமானது பதிவாகி இருப்பதாகவும் பெரும் சேதம் எதுவும் தற்பொழுது வரலும் ஏற்படவில்லை என்ற ஒரு தகவலையும் இந்த 4 மாநிலங்களிலிருந்து அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தான் தஜிகிஸ்தான் எல்லை பகுதியில் உள்ள மழையில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கமானது அந்த பகுதியிலும் கடும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது என்ற ஒரு தகவலையும் இந்திய பேரிடர் ஆணையமானது தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. ஆனால் மற்ற மாநிலங்களில் இந்தியாவை பொறுத்த அளவில் ஜம்மு காஷ்மீரில் அதிக அளவு நில அதிர்வானது உணரப்பட்டாலும் கீழே வரும் பொழுது அதாவது உத்தராகண்ட் உத்தரப்பிரதேசத்திற்கு வரும் பொழுது அது மிகவும் குறைவாகவே இருந்தது, எந்த பாதிப்பும் இல்லை என்ற ஒரு தகவலை தான் தற்பொழுது அதிகாரிகள் தெரிவித்திருக்கார்கள். அபிநயா, இப்போ அதிகமான நில அதிர்வு உணரப்பட்ட இடங்கள்ல விரிசல்களோ அல்லது வேற ஏதேனும் பாதிப்புகள் ஏதேனும் ரிப்போர்ட் ஆயிருக்கா? அதிகாரிகளை பொறுத்தளவில் எந்த ஒரு சேதமும் ஏற்படவில்லைதான் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். அதிர்வு மட்டுமே உணரப்பட்டது. ஆனால் அதனால் ஏற்பட்ட சேதங்கள் அதாவது கட்டிடங்களில் விரிசலோ அல்லது வேறு ஏதேனும் பாதிப்புகளோ ஏற்படவில்லை என்ற ஒரு கருத்தை தான் தற்பொழுது அதிகாரிகள் முதற்கட்டமாக கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் கூடுதலாக வேறு ஏதேனும் எல்லைப்பகுதிகள் அல்லது மலைப்பகுதிகள் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா என்ற ஒரு ஆய்வில் தற்பொழுது தேசிய பேரிடர் ஆணைய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் கூடுதலாக கூடுதல் தகவல் அவர்கள் விரைவில் கிடைக்கும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்பதுதான் இந்த 4 மாநில அதிகாரிகளுடைய தகவலாக இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.